விக்கிபிட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா நமக்கு எப்படி நமக்கு ஃப்ரீயாக வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது, அதே மாதிரி இன்வைட் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் கிளிக் மணி ஏர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்கிபிட்ஸ் ஏர்ட்ராப் பற்றி, அதில் எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நாங்கள் போடுற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போது விக்கிபிட் வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் 34 டேஸ் தான் வந்து இருக்குது இது க்ளோஸ் ஆகிறதுக்கு. விக்கிபிட் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது அவங்க வந்து கிரெடிட் டேட்டா பேஸ் சிஸ்டம் வந்து பிளாக் செயின் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விக்கிபிட் வந்து ஒரு வேர்ல்டு வைடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்டர் எத்தீரியம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்கிபிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்வளோ பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றதே நமக்கு இங்கேவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்கக்கிட்ட டோட்டலாக வந்து 300 மில்லியன் விக்கிபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு 100 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. இது ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா நமக்கு 100 மில்லியன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து February 28th வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஏன்னா அது வரைக்கும் தான் இது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 விக்கிபிட் வந்து நமக்கு 1 USD கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த 28th ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட ரூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வால்யூம் எவ்வளோ விக்கிபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு அங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, February 28th முடியுது அப்படின்ட்டு, அதுதாங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட்டிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணால் எவ்வளோ விக்கிபிட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நமக்கு வந்து 100 விக்கிபிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ணுறது மூலயமா நமக்கு எவ்வளோ விக்கிபிட்ஸ் கிடைக்கும், நமக்கு 50 விக்கிபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 20 பேருக்கு மேலே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 விக்கிபிட்ஸ் வந்து அவார்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து 20 பீப்புளுக்கு மேலே இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு எத்தீரியம் அட்ரஸ் வச்சு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று அதாவது நிறையா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்வேலிடாக ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இவங்களோட பார்ட்டிசிபேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எத்தீரியம் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வர விக்கிபிட்ஸ்லாம் நமக்கு February 28th தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே நமக்கு டாப்பில் பார்த்தாலே தெரியும் என்டர் எத்தீரியம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட எத்தீரியம் வேலட் அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த வேலட் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு இந்த அட்ரஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 வீடியோக்கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேருந்து பார்த்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே நம்ம வேலட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ரிசீவ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே டைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃபோன் நம்பரை. நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோட் வரும், அதையும் நீங்கள் டைப் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்துருங்க. நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு வந்து பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டாப்பில் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லாகின் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றது ஒரு பர்சன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுத்த ஃபோன் நம்பர் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க, நம்ம எந்த வேலட் ஐடியில் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், நமக்கு வந்து 34 டேஸ் லெஃப்டில் இருக்குது. உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்விடேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட லிங்க்கு. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 விக்கிபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள்
20 பீப்புளுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவே நமக்கு அவார்டாக 500 விக்கிபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டட் பேலன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் நமக்கு 100 விக்கிபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம இன்வைட் பண்ணால் நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விக்கிபிட் கான்ட்ராக்ட் அட்ரஸையும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், அந்த கம்பைன் டிஸ்கிரிப்ஷன், இவங்களோட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட பார்ட்டிசிபேஷன் மெத்தட், இதெல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கணும் அப்படின்றது இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. சைனீஸ், இங்கிலீஷ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சே, இந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அது மூலமாகவே வந்து நீங்கள் உங்களோட க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம விக்கிபிட்ஸில் எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக எத்தூரியம் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அந்த விக்கிபிட்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. பிஃபோர் வந்து 28th குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.